குட் மார்னிங் மக்களே. ஸோ ஒரு ஹெட்ஸா டெய்ல்ஸ் போட்டு வந்து இப்போ நம்ம வந்து காமாட்சியை பார்க்க போகிறோம். காமாட்சி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி வந்து இங்கே சித்திரகுப்தர் கோயில் இருக்கு, அந்த கோயிலை பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு சித்திரகுப்தர் கோயில் போயிட்டு வருவோம். ஹாய் மக்களே, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம உலகளந்த பெருமாள் பார்க்க போகிறோம், அதுக்கு நெக்ஸ்ட்டு காமாட்சி பார்க்க போகிறோம். என்னென்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் எல்லாமே, மூணு கோயிலுமே. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். உலகளந்த பெருமாளில் வந்து திருப்பணி நடக்கிறதுன்றதுனால வந்து உள்ளே போக முடியாது. ஸோ வெளியிலேருந்தான் வந்து விமான தரிசனம் பண்ணுறோம். உள்ளே வந்து இப்போ திருப்பணி நடக்குது, அதனால தான் நம்ம உள்ளே போகல. வேறு ஏதாவது வந்து வீடியோ இருக்குன்னா வந்து எடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த காஞ்சிபுரம் வ்ளாக் வந்து எப்படின்னா எதிர்பார்க்காமல் வந்து இன்றைக்கி வந்து சும்மா காஞ்சிபுரம் போயிட்டு வந்து சொந்தக்காரங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனேன். அவங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க, நான் காஞ்சிபுரம் வந்துட்டேன். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தப்போ, ஒன்று காமாட்சி பார்க்கலாம், இல்லைனா வந்து அத்திவரதர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஹெட்ஸ் ஆர் டெயில் போட்டு வந்து கூகுளில் கேட்டது வந்து ஹெட்டு, அதனால வந்து காமாட்சி பார்க்கறதுக்காக வந்து இப்போ போயிட்டுருக்கேன். 2:00 வரைக்கும் தான் வந்து ஓப்பனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா சித்திரகுப்தர் கோயில் போகணும். நான் வந்து ஃபஸ்ட்டு சித்திரகுப்தர் கோயில் போனதை விட வந்து இப்போ ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காங்க, அழகாக மெயின்டைன் பண்ணி ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நல்லா இருக்குது சித்திரகுப்தர் கோயில். இங்கே போயிட்டு அங்கேருந்து அப்படியே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் வந்து இந்த உலகளந்த பெருமாள் கோயில். இந்த உலகளந்த பெருமாள் கோயில் வந்து என்ன ஸ்பெஷல்னால், பெருமாள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 ஒரு 18 இருப்பார், அண்ட் பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக இருப்பார். அண்ட் என்னென்னா வந்து இப்போ ரெனோவேஷன் நடந்துட்டு, ரெனோவேஷன் நடந்து முடிஞ்சப்புறமா வந்து இந்த கோயில் வந்து இன்னும் ரொம்ப பார்க்க இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், பார்ப்போம் அது எப்போ ரெனோவேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக வந்து இந்த டைமில் தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. ஸோ எப்போ ஆச்சோ நம்ம அதுக்காகவே வந்து ஒன் டைம் வந்து பார்க்கலாம். அண்ட் எஸ், இங்கே வந்து உலகளந்த பெருமாளே வந்து இன்னொரு திவ்ய தேசமாக காரகத்து பெருமாள் சன்னதி, காரகத்து பெருமாள் சன்னதி அந்த அது உள்ளே இருக்க பெருமாள் வந்து இஸ் லைக் அவர் அவ்வளோ அழகாக இருக்கார். ஈஸ் லைக் ஈஸ் டேம் பியூட்டிஃபுல், அவ்வளோ அழகாக இருக்கார். லைக் ஹெவன்லி அப்படின்றது வந்து வார்த்தை வந்து இது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புரியுது. ஏன்னா அவ்வளோ அழகு வந்து அவ்வளோ அழகாக இருக்கார் பெருமாள். இதுக்கு நெக்ஸ்ட் வந்து நம்ம எங்கே போக போகிறோம்னா வந்து காமாட்சி பார்க்க போகிறோம். 12 வந்து நடைய சாத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பார்ப்போம். காமாட்சி பார்த்துட்டு சாப்பிட்டு ஈவினிங் வந்து வரதர் கோயில் முடிஞ்சால் முடிச்சுட்டு அத்திவரதர் பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ராவலிங் வ்ளாக்ஸ், நான் இந்த மாதிரி வந்து இங்கேயே ட்ராவல் பண்ணுவேன், கோயிலுக்குன்னு தான் இல்லை நிறைய இடத்துக்கு வந்து நான் வியூ நல்லா இருக்கும் ட்ராவல் பண்ணுவேன். இந்த மாதிரி ட்ராவலிங் வ்ளாக்ஸ்லாம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பை பை. கண்ணுக்கு தெரியுதான்னு தெரியல, கரெக்டாக இந்த இடத்துல இந்த ஒரு 2 இது தெரியும். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா காஞ்சி காமாட்சி. எஸ், என்ன வந்து போர்டில் இருக்கா அதை அப்படியே படிச்சிடறேன். ஏன்னா வந்து காமாட்சி வந்து இந்த வேர்ல்டு ஃபேமஸ் காமாட்சி, காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ காமாட்சி, காஞ்சி காமாட்சி அம்பாள் தேவஸ்தானம் காஞ்சிபுரம் அப்படின்னு தான் போர்ட்லேயே போட்டிருக்காங்க. ஓகே மக்கள், இருக்கிற கூட்டத்தை எல்லாம் பார்த்தா
இன்னைக்கு வந்து காமாட்சி வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம். வந்ததுக்கு வந்து எனக்கு வந்து என்ன பசங்க தெரியல, இவ்வளோ தைசம் கொடுத்துருக்காங்க பிரசாதமாக சாப்பிட்டு. நம்மளுக்கு இங்கே மூணு பெருமாள் இருக்காங்க, அது பார்த்துட்டு ஸ்தல விருட்சம் பார்த்துட்டு இங்கே யானை இருக்கு. அந்த யானை வந்து முடிஞ்சால் காமிச்சு நம்ம இந்த விலாக வந்து நெக்ஸ்ட் எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பை பை. வந்து காமாட்சி பார்க்கறதுனால வந்து உங்களுக்கு ஒரு சின்ன கோயில், நம்ம காமாட்சிக்குள்ளேயே இருக்கிற இன்னொரு கோயில் வந்து காமிக்கிறேன். பூத நிக்ரக பெருமாள் இந்த பார்த்துக்கோங்க. இங்கே மொத்தம் வந்து மூணு பெருமாள் இருப்பாங்க. கீழே ஒரு பெருமாள் வந்து நின்றுட்டுருப்பார், மேலே உட்காந்துட்டுருப்பார், அதுக்கு மேலே படுத்துட்ருப்பார். ஸோ மூணு பெருமாள் ஒரே இதில் காமாட்சி அம்மன் கோயிலில் தான் இருக்கு. ஸோ காமாட்சி அம்மன் கோயில் வந்து இப்படி ஒரு பெருமாள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வந்து இதுதான் காஞ்சிபுரத்தின் காஞ்சி தெப்பக்குளம். சுற்றி இருக்க அழகாக இருக்கா. லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு வந்து நீங்கள் பார்க்குறது வந்து ஆண் பூதம் அண்ட் பெண் பூதம். ஸோ யா, அவங்கள பற்றின ஒரு வரலாறு இருக்குது, தல வரலாறு இருக்குது, அதை நான் அப்புறமா சொல்கிறேன். தெரியுதா? எனக்கு பின்னாடி நீங்கள் பார்க்குறதா வந்து அந்த தெப்பக்குளம். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த ஸ்பாட் இருக்குல்ல, இந்த ஸ்பாட்டில் வந்து நம்மளுக்கு இதோ அங்கே வந்து ஆண் பூதம் பெண் பூதம் ரெண்டுமே தெரியும். அண்ட் எஸ் தெரியுங்க, இது வந்து இன்னொரு வீடியோ தான். இப்போது இருக்கிறது வந்து நீங்கள் பார்க்குறது வந்து 1x பார்க்குறீங்க. 0.5 வந்து எப்படி இருக்கு, இன்னும் சூப்பராக இருக்கும் காமிக்கிற பாருங்க. சூப்பராக இருக்கா? 0.5 எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இப்போ தெரியுதா பெருமாள் அங்கே பார்த்தது காமாட்சி. நெக்ஸ்டில் 1x எப்படி இருக்கு? டூ எக்ஸில் வந்து உள்ளே வந்து அந்த சிம்மமுகம் போட்ட அந்த கல் தெரியும், சிற்பம் தெரியும். ஸோ காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, இவங்க மூணு பேர் தான் வந்து வேர்ல்டு ஃபேமஸ். நம்ம வந்து இப்போ எனக்கு வந்து நான் இருக்கிற ஊர்லேருந்து காஞ்சிபுரம் கிட்டன்றதுனால வந்து நான் காமாட்சி பார்க்க வருவேன், அப்பப்போ வருவேன். இந்த வாட்டி வந்து இயர் இண்டோ என்னன்னு தெரில, கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்குது, நல்லா காமாட்சி வருவேன் பார்க்க முடியல. அடுத்த வாட்டி வந்தேன்னா உங்களுக்கு வந்து நல்லா காமிக்கிறேன். இந்த ஆம்பியன்ஸுக்காகவே வந்து நீங்கள் வரலாம், லைக் க்ளீனாக இருக்கும், அமைதியாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இவ்வளோ பேர் கூட்டம் இருந்தாலும் வந்து உங்களுக்கு அமைதியாக வந்து இருக்கும். அண்ட் வேறு என்ன, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிங்க, ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. எனக்கு வரத்துக்கு வந்து ஒரு 43 ரூபா ஆச்சு. நான் இருக்கிற இடத்துலேருந்து வரத்துக்கு, காஞ்சிபுரம் வரத்துக்கு 43 ரூபா ஆச்சு, அவ்வளோதான் ஆச்சு. அங்கேருந்து வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தது சித்திரகுப்தர் கோயில் பார்த்தோம், அங்கே உலகளந்த பெருமாள் கோயில் பார்த்தோம், இப்போ இங்கே காமாட்சி பார்க்குறோம். இதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து முடிஞ்சால் அத்திவரதர் பார்ப்போம், வரதர் கோயில் முடிஞ்சால் பார்ப்போம். ஏன்னா வந்து இப்போது கடை சாத்திர டைம் ஆகிடுச்சு, 12:00 ஆகிடுச்சு, 12:01 வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. நம்ம எங்கேயாவது போய் சாப்பிட முடிஞ்சால் சாப்பிடுவோம், அன்னதானம் இருந்தால் சாப்பிடுவோம், இல்லையா எங்கேயாவது போய் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து வரதரை பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். இன்றைக்கி ஒரு சின்ன விலாகு, நாளைக்கு வந்து ஒரு ட்ராவலிங் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். பாய். வியூ ஆக்சுவலி வந்து நல்லாயிருக்கு. இங்கே வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா ஒரு ஸ்டீல் க்ரில் வச்சுருக்காங்க ஹேண்டில் மாதிரி, இங்கேருந்து பார்க்குறதுக்கும் வந்து நல்லாயிருக்கு. எப்படி என்னுடைய கசினோட வந்தப்போ ஒரு விலாக் பண்ணியிருந்தேன், அந்த விலாக் இன்னும் எடிட் பண்ணாமே வச்சுருக்கேன். அந்த விலாகும் எடிட் பண்ணி இதிலேயே சேர்த்து போட்டுடுறேன். அண்ட் இந்த வியூ பாருங்களேன், சூப்பராக இருக்கு. இதோ எல்லாமே தெரியுதா, அந்த கோபுரம்,
அங்கே இந்த ஸ்பாட் தான் வந்து பர்ஃபெக்ட் ஸ்பாட். ஸோ இந்த வியூ வந்து வியூயிங் ஆங்கிள் எப்படி இருப்பாருங்க, 1, 2, 3, 4 நாலுமே தெரியுதா? அந்த சவுண்டு வந்து அந்த தண்ணியோட சவுண்டு வந்து ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்குது, ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்குது. ஆக்சுவலி இதோ அந்த பெருமாள், 1, 2, 3 ஆங்கிளில் அது மறுபடியும் எடுக்கிறேன். பட் இந்த வியூ வந்து இன்னும் சூப்பர் தெரியுதா? இந்த ஷேடில் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். வெற்றிகரமாக வந்து முடிச்சிட்டோம். எப்படி ஓகேவா?